அனைவருக்கும் வணக்கம். பிரம்மாண்டம் அப்படின்னா அது தமிழகத்தில் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொல்லலாம். தஞ்சை பெரிய கோவிலை கட்டின ராஜராஜ சோழனால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தையும் பிரம்மாண்டத்தையும் கட்டியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பல விஷயங்களை யோசிக்கணும் அப்படின்னா இந்த கோவிலை சுற்றியும் பல மர்மங்களும் அதிசயங்களும் இப்போ வரைக்குமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொரிக்கல் அப்படின்ற பூராங்கல் கூட இல்லாத மொத்தமும் வண்டல் மண்ணால் ஆன இந்த இடத்துல எப்படி இவ்வளவு பெரிய பாறைகளை வச்சு இந்த கோவிலை கட்டியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே வியக்கத்தகு ஒரு விஷயமா இருக்குது. எத்தனை பேர் எத்தனை நாளில் இந்த கோவிலை கட்டி முடிச்சிருப்பாங்க, இப்படி பல விஷயங்களுக்கு இது வரைக்குமே பதில் தெரியாமல் தாங்க இருக்குது. இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருங்கல் நிலம் ஓடிய சிகப்பு படர்ந்த கருங்கல் கோவில் கோபுரங்கள் அந்த மண்டபத்தை பார்க்குறப்போ, நீளமும் அகலமும் உயரமும் பார்க்குறப்போ வெறும் வண்டல் மண் நிறைந்த அந்த பகுதிக்கு இத்தனை கற்கள் எங்கேருந்து வந்தது, எதில் ஏற்றி இறக்கினாங்க, எப்படி இழுத்து வந்தாங்க, எத்தனை பேர் எத்தனை நாளில் எவர் இந்த திட்டத்தை தீட்டியிருப்பாங்க அப்படின்ற பல கணக்குகள் எதுவுமே நமக்கு தெரியல. பழமையான அந்த காலத்தில் எந்த ஒரு கணக்கும் இருந்திருக்காது. படிப்பறிவு அப்படின்னு எதுவுமே அறிந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு எண்ணிய அந்த காலத்தில் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செஞ்சுருக்காங்க. இந்த கடுமையான கருங்கற்களை செதுக்க எந்த விதமான உளியை பயன்படுத்தியிருப்பாங்க, என்ன விதமான இரும்பா அது இருந்திருக்கும், எதை கொண்டு அதை நம்பி தூக்கியிருப்பாங்க, கயிற்றை பயன்படுத்தி இருப்பாங்களா, அப்படின்னா அந்த கயிற்றோட நீளம் எவ்வளவு இருந்திருக்கும், அதனுடைய மொத்த எடை எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு கேள்விகள் பல இருக்கு. இரும்புகளை பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னா பழுக்க காய்ச்சிய உரமூட்டப்பட்ட அந்த இரும்பை அவங்க நன்றாக பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா இரும்பை சூடாக்கி அதை எதில் முக்கியிருப்பாங்க, ஒன்று தண்ணியிலையா இல்லை எண்ணெயிலா அப்படின்னு எதுவுமே தெரியல. ஒருவேளை எண்ணெயில் அவங்க முக்கி இருந்தாங்க அப்படின்னா நெருப்பில் கனிந்த இரும்பை எண்ணெயில் முக்கக்கூடிய கலையை 1000 வருடத்திற்கு முன்னாடியே அவங்க அறிஞ்சு வச்சுருக்கணும். ஆயில் குவாண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னாலஜி அன்னைக்கே அவங்க கிட்ட இருந்திருக்கணும். சற்று யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் செங்கற்களை தூக்கவே நம்மளால் முடியாமல் பல மாடுகளையும் டிராக்டர்களையும் ராரிகளையும் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அப்போவே இவ்வளவு பெரிய கருங்கற்களை எப்படி உருட்டி வந்திருப்பாங்க அப்படின்னு என்ன தோணுது இல்லையா? அப்படி ஒருவேளை இவங்க இந்த கருங்கற்களை தூக்கி வர வேண்டும் அப்படின்னா எத்தனை யானையை பயன்படுத்தி இருக்கணும், அந்த யானைக்கு உணவு எங்கேருந்து வந்திருக்கணும், யானையை பழக்கப்படுத்த அந்த யானை பாகனுக்கான உணவு, அவனுக்கான சம்பளம் அப்படின்னு வழிநெடுக்க அவங்களுக்கான வசதிகள், அந்த கரும்பாறைகள் வருவதற்கான சாலை வசதி, நீர் வசதி, உணவு வசதி அப்படின்னு ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு அன்னைக்கு அவர் எப்படி செய்திருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்க தோணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா கூட எத்தனை பேர் அந்த கோவிலுக்காக வேலைக்கு வச்சிருப்பாங்க, அவங்க அத்தனை பேருக்கும் எவ்வளவு சாப்பாடு, எவ்வளவு அரிசி, எவ்வளவு காய்கறிகள், இது எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கும், சமையல் பாத்திரங்கள் எதை பயன்படுத்தி இருப்பாங்க, படுத்து உறங்குறதுக்கான வசதி எங்கே செஞ்சு கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கான காலை கடனுக்கு எங்கே ஒதுங்கி இருப்பாங்க, அதற்கான நீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள என்ன மாதிரியான வசதிகள் இருந்திருக்கும், இது மட்டும் இல்லாமல் மனிதரை விட அங்கே உதவியாக இருக்கக்கூடிய யானைகள், மாடுகள், குதிரைகள், கழுதைகள், இது எல்லாத்துக்குமே தேவையான உணவை செஞ்சு கொடுத்துருக்கணும், அப்படிப்பட்ட அந்த விலங்குகளுக்கும் இந்த உணவு எங்கேருந்து வந்திருக்கும், இந்த விஷயத்தெல்லாம் அவங்க எப்படி சமாளிச்சிருப்பாங்க அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும். அப்படின்னா அந்த விலங்குகளுக்கு உணவு, அந்த கோவிலில் செதுக்க வந்தவங்களுக்கான உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு எல்லாத்தையும் தந்து அவங்க எவ்வளவு அதிகமாக அவங்கள பாதுகாத்தாங்க. இந்த கோவிலை கட்ட ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் இருந்திருப்பாங்க. அப்படின்னா பெண்களுக்கு தேவையான பெண்களுக்கான வசதிகளை அவங்க எப்படி பூர்த்தி செஞ்சுருக்கணும், எவ்வளவுதான் ஒரு காரியத்தை பார்த்து பார்த்து செஞ்சாலும் கண்டிப்பாக விபத்து இல்லை அப்படின்னா சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கணும். அப்படின்னா அங்கே உழைக்கக்கூடியவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருந்தா அவங்களுக்கான வைத்தியம் தேவைப்பட்டிருக்கும். எத்தனை பேருக்கு அவங்க எத்தனை வைத்தியர்கள் வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு தேவையான மூலிகைகள் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கும், அவ்வளவு மூலிகைகளும் எங்கேருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதற்கான செலவு இவங்க எப்படி செஞ்சுருப்பாங்க, அதை வாங்க விற்க அப்படின்னு அவங்க எப்படிப்பட்ட பண பரிமாற்றத்தை உபயோகப்படுத்தியிருப்பாங்க, அது பொன்னா வெள்ளியா செப்பு காசா அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ளேயே எழும். ஒருவேளை அந்த வேலைக்காக
ஆடு மாடு கழுதை அப்படின்னு அங்க பயன்படுத்தப்பட்டிருந்தா அந்த விலங்குகளுக்கான கொட்டகையை அவர் எப்படி உருவாக்கியிருக்க வேண்டும், அதை எப்படி முறைப்படி இயக்குவதற்கான ஆட்களை அன்னைக்கு அவங்க தேர்வு செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம அண்ணாந்து பார்க்குறோமே அந்த பெரிய கோவிலின் கோபுரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒற்றைக்கல் அதை எப்படி மேலே தூக்கி போயிருப்பாங்க. தஞ்சை பெருவுடையார் கோவிலை பற்றி நம்ம எல்லோருமே தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம், அந்த கோவில் கோபுரத்தை எப்படி யானைகள் வழியா மேலே தூக்கி போயிருப்பாங்க அப்படின்றது தான். இதை நம்ம ஒரு வரிசையில் சொல்லிடலாம், ஆனால் அதற்கான திட்டமிடல் அப்படின்றதும் அதற்கான செயல்பாடுகள் அப்படின்றதும் எப்படி இருந்திருக்க வேண்டும், முதல்ல அதற்கான சாரத்தை அவங்க எப்படி அமைச்சிருப்பாங்க, அதற்கு எவ்வளவு கற்கள் மண் தேவைப்பட்டிருக்கும், யானைகள் வழியா தான் அந்த பாறைகள் மேலே போனதா அப்படின்னும், இரு வழியான பாதைகளில் யானைக்கு அவங்க போட்டிருப்பாங்க அப்படின்னும் யோசிக்கப்படுது. ஆக குறைய ஒரு 30 அடி பாதை அவங்க அமைச்சிருக்க வேண்டும். அந்த கோவிலை கட்ட தேவையான மனிதர்கள் வெறும் தஞ்சையை சுற்றி மட்டும் இல்லாமல் பாண்டிய தேசம், சேர தேசம், இலங்கை கீழே சாளுக்கியம், மேலே சாளுக்கியம் அப்படின்னு பரவி எல்லா இடங்களில் இருந்துமே மனிதர்களும் மிருகங்களும் பொன்னும் மணியும் மற்ற உலோகங்களும் அதற்கான கைவினை பொருட்களும் அவங்க தஞ்சைக்கு கொண்டு வந்து குவிச்சிருப்பாங்க. அப்படி என்றால் இன்றைய தஞ்சை உலகம் ஆவதற்கு 1000 ஆண்டுக்கு முன்னாடியே பல தேசத்து மனிதர்களையும் மக்களையும் விலங்குகளையும் உலோகத்தையும் பொன் வெள்ளி காசுகளையும் தஞ்சையில அன்னைக்கே குவிச்சிருந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு 10 அடுக்கு மாடி கட்டிடத்தை கட்டுறதுக்காக இரவும் பகலுமா உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கும் இந்த காலத்துல அழிக்க முடியாத தமிழர்களின் பெருமையை உலகத்துக்கு அறியும் வண்ணமாக கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கண்டிப்பாக உணவு மேலாண்மையில் சிறந்தே விளங்கியிருக்க வேண்டும். அப்படி அவங்களுக்கு உணவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன விதமான உணவை தயார் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, அந்த உழைப்பிற்கான வலிமை எங்கிருந்து கிடைச்சிருக்கோ, எண்ணெய், நெய், பால், பருப்பு, உப்பு அப்படின்னு எந்த வகையான உணவு வகைகளை அவங்க சேர்த்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு தெரியல. 36 அடி உயர ஒற்றைக்கல், இருவர் கட்டிப்பிடிக்க முடியாத அகலம் கொண்ட பல தூண்கள், இப்படி ஒவ்வொன்றையும் எவரோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு, அதே சமயத்துல இது ஒரு தனி மனிதனால செய்ய முடியாத அப்படின்ற ஆச்சரியத்தையும் புதைத்து வச்சிருக்கு. ஒரு சாதாரண வீட்டை கட்டுறதுக்கே நம்ம 1000 முறை யோசிக்கிறப்போ அன்றைய தமிழன் இந்த கோவிலுக்கான 1000 காலம் தாண்டியும் அழிக்க முடியாத ராஜ்யமா அந்த கோவிலை உருவாக்க என்னெல்லாம் யோசிச்சிருக்கணும், ராஜராஜ சோழன் எந்த விதமான ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு இருந்தா இன்னைக்கு ஒரு சிரும்பு தூணை கூட அசைக்க முடியாத அளவு இந்த 1000 ஆண்டையும் தாண்டி எப்பேற்பட்ட மிக பெரிய நில நடுக்கங்களும் அசைந்த போதும் அசையாம அதையும் அழுத்தி தாங்கி பிடித்து ஒரு தனி ஆளா இந்த கோவில் நின்று சாதித்து காட்டியவர் தான் இந்த ராஜராஜ சோழன். சுமாரா ஒரு கோவிலுக்கு அவங்க 1000 பேரை பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னா கூட அந்த கூட்டத்துல ஒரு கழகம் வரும், அந்த கழகத்தை அடக்க ஒரு தலைவன் இருந்திருப்பாரா, ஒரு பஞ்சாயத்து இருக்குமா, ஒருவேளை பெரிய கலவரம் ஏதாவது ஏற்பட்டிருந்தா அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கும் கட்டுப்படுத்த காவலும் எவ்வளவு பாதுகாப்பு வீரர்கள் இப்படி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, அவங்க கையில எந்த வகையான ஆயுதம் ஏந்தி இந்த பாதுகாப்பு படை தலைவன் எந்த மாதிரியான கட்டளைகளை பிறப்பிச்சு இந்த மக்கள் கிட்ட வேலையை வாங்கியிருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் எவர் நீதிபதியா இருந்திருப்பாங்க. சரி, இதெல்லாம் போகட்டும் அப்படின்னு விட்டாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டப்பட்ட இந்த கோவிலின் அமைப்பானது கால காலமா பிரம்மாண்டமா பறைசாற்றிட்டு வருது. இந்த கோவில இருக்கக்கூடிய அழகு, இந்த கடவுள் அப்படின்னா கூட இந்த கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சிற்பங்கள் அந்த கோவிலினுடைய பெருமைய உலகத்திற்கு பறைசாற்றும் விதமா அமைஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் இது உலகத்தின் தலை சிறந்த சிற்பியால மட்டுமே செதுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்ற கேள்விக்கு பதிலா அமைஞ்சிருக்கு. அந்த கோவில் சிற்பங்களை செதுக்க எந்த விதமான உளிய அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க, ஒருவேளை அப்படி பயன்படுத்தி இருக்கக்கூடிய உளியின் இரும்புத்தன்மை எந்த விதமா இருந்திருக்கும், அவங்களுக்கு என்ன விதமான கூலிய கொடுத்திருப்பாங்க, இரும்பு வேண்டும் அப்படின்றதுக்கு முன்னாடியே பல சேரர்கள் காலத்துல உருவாக்கப்பட்ட இரும்பு இங்க பயன்படுத்தி இருக்கலாமா, இல்ல அப்படின்னா பெரிய கல் தொட்டியில எண்ணெயை ஊற்றி பழுக்க காய்ச்சிய உளிகளை எண்ணெயில இறக்கி அதுல செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு பல கேள்விகள் அமைஞ்சிருக்கு.
இந்த கோவிலின் சிற்பமாகட்டும் இந்த கோவிலின் கட்டுமானமாகட்டும் இப்போ வரைக்குமே எல்லாருக்கும் பெரிய புதிரா அமைஞ்சிருக்குங்க. தமிழனுடைய சிறப்புகளை பறைசாற்றக்கூடிய இந்த தஞ்சை பெரிய கோவிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கும் இது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கும் இல்லையா? அப்படி என்ன கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றத மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்த விடவும் ரொம்பவே புல்லரிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே ராஜராஜ சோழனுடைய கால் தடங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். நம்ம அந்த இடத்துல நடக்கிறப்போ வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உணர்வு நமக்குள்ளேயும் ஏற்படும். இந்த மாதிரியான உணர்வு உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.